பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமத்தின் மதுரை சித்திரை திருவிழா. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், பிபிஎம் நகர், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி 0453 289 1111, 0453 289 1101. முனைவர் விபிஎம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர், விபிஎம்எம் ஐடி பார்க், விபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, விபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, விபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, விபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, விபிஎம்எம் ஆர்கிடெக்சர் கல்லூரி, விபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, விபிஎம்எம் ஏரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக விபிஎம்எம் மெடிக்கல் பவுண்டேஷன். எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கான சிறந்தது விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி எண் 0453 289 1111, 0453 289 1101. வாருங்கள் பெண்களை, ஜெயித்து காட்டுவோம். சுனோ சுனோ கிசான் பாயோ, சுனோ சுனோ, ஓ சுனோ சுனோ கிசான் பாயோ, சுனோ சுனோ, सुनो सुनो किसान भाइयों, ध्यान लगाकर बात सुनो। नीम कोटेड यूरिया आया, खेती में नई क्रांति लाया, इससे यूरिया की क्षमता और बढ़े, नाइट्रोजन जमीन को बेहतर मिले, नीम के गुणों से कीटाणु मरे, पानी को दूषित ना करे। तो भाइयों, नीम कोटेड यूरिया से हो मेहनत सफल, बेहतर हो खेत, पानी और फसल। कृषि और किसान कल्याण मंत्रालय द्वारा किसान हित में जारी। பழமை வாய்ந்த மதுரையின் பெருமைகளை மனிதர்கள் மட்டுமன்றி பறவைகளும் போற்றுகின்றனவாம். சொல்வதை சொல்லும் இங்குள்ள கிள்ளை யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே மதுரையின் பெருஞ்சிறப்பினை பேசுகின்றதாம். கிள்ளைகள் பேசிய பேச்சினை பெரும் புலவர் ஒருவர் இனிய தமிழில், ஆடல் புரியும் அரண் என்றும், மூவர் தமிழ் பாடல் புரியும் பரண் என்றும், கூடலிலே நன்னரிசி வாசிக்கு நடை பயிற்றினோன் என்று கிண்ணறி வாசிக்கும் கிளி என்கிறார். மன்னனாகிய ஆடல் வல்லான் ஆடல் புரிவான் மதுரையில் என்று ஒரு கிளி பேசுகிறது. எங்கள் தலைவனாகிய ஈஸ்வரன் தேவார பாடல்களை கேட்டு மகிழ்வான் என்று பேசுகிறது பிரிதொரு கிளி. எங்கள் ஈஸ்வரன் நரியை பரியாக்கி நடையினையும் பயிற்றுவிப்பான் என்று சொல்கிறது மற்றும் ஒரு கிளி. இறைவன் புகழ்பாடும் இந்த கிளிக்குளம் இன்றும் ஆலவாயில் திருக்கோயிலில் உள்ளன. வெள்ளைக்கிளி, பச்சைக்கிளி, பஞ்சவர்ணக்கிளி அனைத்தும் மீனாட்சியின் பெயரை கூறி பெருமை சாற்றி அடியார்களின் திருச்செவிகளில் தேனை பாய்ச்சுகின்றன. கிளியினை திருக்கரத்தில் கொண்டிருக்கும் மீனாட்சியம்மையின் அழகை, மூவனை மூர்த்தியை மூவா மேனியுடையானை, மூ உலகும் தானே எங்கும் பாவனை பாவம் அறுப்பான் தன்னை, அடி எழுதாலாகாத மங்கையுடும் மேவனை விண்ணோர் நடுங்கக் கண்டு, விரிகடலின் நஞ்சுண்டு அமுதமீந்த தேவனை தென்கூடல் திருவாளவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே என்கிறார் திருநாவுக்கரசர் பெருமான். திருஞான சம்பந்தர் ஆளவாய் பற்றி 9 படிகங்கள். ஞான சம்பந்த பெருமான் ஆளவாய் பற்றி 9 பதிகங்களை பாடியுள்ளார். அப்பெருமான் மீனாட்சி திருவை அங்கையர் கண்ணி என்றும் பாலின் நேர் மொழியால் என்றும் பாடி பரவுகின்றார். தென்னவன் தேவியாகிய பாண்டிமாதேவிக்கு மாங்கல்ய பேறு தந்தவள் அன்னை மீனாட்சி என்பதை, தென்னவன் தேவிக்கு அணியை மெல் நல்கியவள் என்று குறிப்பிடுகின்றார். செந்துவர் வாயால் சேலன் கண்ணால் என்றும் அங்கையர் கண்ணியை சிறப்பிக்கின்றார். குமரகுருபர் அன்னை அங்கையர் கண்ணியை உயிர் ஓவியமே என்று குறிப்பிட்டுள்ளது நினைந்து நினைந்து மகிழத்தக்கது.
அந்த மதுரை என்பதிலே சிவபெருமான் மீனாட்சியை கல்யாணம் செய்யும் கொள்ளும் பொருட்டாக மதுரைக்கு வந்ததாக ஐதீகம். அந்த நிகழ்வை நினைவூட்டுவதற்காக இந்த திருவிழாவிலே திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழ உள்ளது. அதற்கு முன்பாக திக்கு விஜயம் என்று சொல்வார்கள். இந்த மதுரை என்பதையிலே முதலிலே காஞ்சனை மாலை மலையத்வஜ பாண்டியன் என்ற அரசனானவன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த அரசனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. புத்திர வேண்டும், தனக்கு பின் இந்த அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதின் பொருட்டாக 99 முறை அஸ்வமேத யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை செய்கிறான். அப்பொழுது யார் ஒருவர் 100 அஸ்வமேத யாகம் செய்தால் அவருக்கு இந்திரனுடைய பதவி கிடைக்கும். அப்பொழுது இந்திரனானவன் பயந்து மலையத்வஜ பாண்டியனிடம் வந்து, ஐயா நீ எதற்காக இந்த யாகம் செய்கிறாய் என்று கேட்கும் பொழுது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை வரம் வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறேன் என்று சொல்கிறார். அதற்காக இந்த யாகம் செய்யக்கூடாதப்பா, நீ புத்திர காமேஷ்டி யாகம் என்ற ஒரு யாகம் இருக்கிறது, அதை செய் என்று இந்திரனானவன் அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு கூறும் பொழுது வெகு சந்தோஷமடைந்து அந்த மலையத்வஜ பாண்டியனானவர் காஞ்சன மாலையுடன் அமர்ந்து அந்த மிகப்பெரிய புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்கிறார். அந்த யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்தீயிலே மீனாட்சி அம்பிகையானவள் ஒரு சிறிய குழந்தையாக அவதாரம் எடுத்து பாண்டியனிடம் வந்து தஞ்சமடைகிறாள். பாண்டியனானவன் மிக சந்தோஷமடைந்து, ஆஹா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருத்தோ, நமக்கு பின்னாடி இந்த அரச ஆட்சி செய்ய போகிறா அப்படின்னு நினைத்து அந்த குழந்தையை எடுத்து உச்சி முகரும் பொழுது இயற்கைக்கு மாறாக ஒரு அந்த பெண் குழந்தையானவள் அவதாரம் எடுத்தால் அந்த பெண் குழந்தைக்கு இயற்கைக்கு மாறாக 3 மார்பு இருக்கிறது. அப்பொழுது மனம் வருந்தி இறைவனை வேண்டுகிறான் அந்த மலையத்வஜ பாண்டியன். அப்பொழுது இறைவனானவர் ஒரு அசரீரியாக அனுக்கிரம் செய்கிறார். அது என்னவென்றால், இந்த பெண்மணியை ஒரு அரசனுக்கு ஒரு ஆண்மகனுக்கு உண்டான தகுதியுடன் வளர்ப்பாய், இந்த பெண்மணியை மணந்து கொள்ளும் மணாளன் வரும்பொழுது அந்த மார்பானது மறைந்துவிடும். அப்பொழுது யாரை அந்த மணாளனை பார்க்கிறாளோ அவளையே கல்யாணம் செய்துவை என்று அசரீரியாக இறைவனானவன் அனுகிரகம் பண்ணுகிறார். ஒரு காலகட்டத்திலே இந்த மீனாட்சி அம்பிகையானவள் தடாதகை பிராட்டி என்ற நாமதேயத்துடன் வளர்ந்து வருகிறாள். ஒரு ஆண் மகனுக்கு உண்டான அனைத்து விதமான கலைகளையும் மலையத்வஜ பாண்டியன் அந்த பெண் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த பெண் குழந்தையானது நீதி சாஸ்திரங்கள், போர்க்கலைகள் முதலிய கல்வி முதலிய அனைத்து விதமான அனைத்து கலைகளிலுமே மிக சிறந்து விளங்குகிறாள். ஒரு காலகட்டத்திலே மலையத்வஜ பாண்டியனானவர் சிவலோக பதவியை அடைந்தார். அதன் பின்பு இந்த மதுரை என்பதையை தடாதகை பிராட்டியார் மீனாட்சி அம்பிகை அரசாட்சி செய்து செங்கோல் செலுத்தி அரசாட்சி செய்கிறாள். அப்பொழுது அரசாட்சி செய்யும் பொழுது காஞ்சனை மாலையிடம் சென்று, அம்மா நான் வந்து அஷ்ட திக்பாலர்களையும் ஜெயித்து வருகிறேன், அவர்களுடன் போர் தொடுக்கிறேன் என்று சொல்லி திக்கு விஜயம் புறப்படுகிறாள். அஷ்ட திக்பாலர்களான இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் முதலிய அஷ்ட திக்பாலர்களையும் போரிட்டு வெற்றியடைகிறாள். கடைசியாக கைலாயத்திற்கு செல்லும் பொழுது கைலாயத்தின் வாசலிலே நந்தியன் பெருமான் அவருடைய காவலாளியாக இருந்து இருக்கிறார். அவளையும் அந்த மீனாட்சி அம்பிகையானவள் அதிகார நந்தியும் ஜெயித்து விடுகிறாள். ஜெயித்தவுடன் இறைவனானவர், ஆஹா நம்மளுடைய நந்தியன் பெருமானையே யாரோ ஜெயிச்சிட்டாளே, யார் அது அப்படின்னு அவர் நினைத்து வரும்பொழுது மீனாட்சியை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது மீனாட்சி அம்பிகைக்கு
அந்த பெண்மைக்கே உண்டான குணங்கள் வருகிறது. அப்பொழுது இறைவன் நல்லதொரு சோமவாரத்திலே மதுரையிலே வந்து நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். இதை தன்னுடன் அழைத்து சென்ற அமைச்சர் மூலமாக இந்த செய்தியை தன்னுடைய தாயாருக்கு தெரிவி என்று சொல்லி அமைச்சரை அனுப்புகிறாள் மீனாட்சி அம்பிகை. இந்த மதுரை அம்பதியானது விழா கோலம் பூண்டுள்ளது. அது வாயாலே வர்ணிக்க முடியாது, கற்பனையே எட்டு பார்க்க முடியாது. அந்த மாதிரி மதுரை இருக்கான். சந்தனத்தினால மொழி இருந்தாலாம் மதுரையை. ஒவ்வொரு வீட்லேயும் அவா அவா ஆற்று வீட்டு வாசல்லையும் சந்தனத்தினால முழுகி தண்ணி கலக்காமல் பன்னீர்னால வாசல் தெளிச்சிருந்தாலாம். மாவிளை தோரணங்கள், ஆடல் பாடல்கள் என்று அப்படியே மதுரை என்பது இந்திரலோகத்தை மிஞ்சிற மாதிரி இருந்துதான். அந்த மாதிரி விழா கோலம் பூண்டிருந்த மதுரையிலே இறைவனானவர் கல்யாண சுந்தரராக மதுரைக்கு வராராம். அப்போ எப்படி இருந்தார் என்று சொன்னால், ஏன்னா சிவபெருமான் வந்து உடலில் சாம்பலை பூசிட்டு இருப்பார், புளித்தோலை இருக்கும், கபாலங்கள்லாம் தரிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறப்ப, இந்த மாதிரி சிவபெருமானை மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே மீனாட்சியோட தோழிலாம் சொன்னாலாம், அது சுவாமியை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா, அவர் இப்படின்னா இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை இறைவனுக்கு தெரியாதா, அவர் உடனே நந்தியம் பெருமாட்ட கேட்குறாரா, என்னப்பா மதுரைக்கு போகலாமா இன்னைக்கு கல்யாணமே அப்படின்னா, இந்த மாதிரி சுவாமி இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சுவாமிகிட்ட சொல்லாரா, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கா, அவ்வளோ நேரம் இருக்கேப்பா அப்படின்னு சுவாமிக்கு, ஏன்னா சுவாமிக்கு வந்து ஒரு நிமிஷங்கிறது ரொம்ப நேரம், 30-30 தேவர்களையும் கூப்பிடுப்பா, அவள்லாம் வந்தோன்னே போவோம் அப்படின்னு சுவாமி சொல்கிறாராம். அப்போ நினைத்த மாத்திரத்தில், நந்தியம் பெருமான் நினைத்த மாத்திரத்தில் 33 கோடி தேவர்களும் கைலா எம்பதியில் வந்துட்டாலாம். வந்தோன்னே அவளோட மதுரைக்கு கல்யாண சுந்தரரா, அவ்வளவு தேஜஸா, அவ்வளவு ஆபரணங்களோட, அவ்வளவு ஒரு ஆனந்த கோலாகலமாக மதுரைக்கு வராராம். வந்தும் பொழுது சொன்னாலே எனக்கு புள்ள அரிக்குது, அந்த ரூபத்தை நினச்சி பார்த்தாலே. அப்படி வரும்பொழுது காஞ்சனை மாலை வந்து எல்லையில் வரவேற்கிறாளாம். எப்படி வரவேற்கிறான்னா, சுவாமியை வந்து தங்க சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பவள தூண் வேந்த மண்டபத்தில் தங்க கூரை போட்டிருக்கான். அதில் சுவாமியை அமர வச்சு தங்க தாம்பாளத்தில் சுவாமியோட பாதத்தை வைத்து நவரத்னம்லாம் பதிச்சிருக்கான் அந்த தாம்பாளத்தில். காமதேனு பாலினால் அபிஷேகம் செஞ்சு கொன்றை மலர்னார பாதத்தை அர்ச்சித்து மதுரைக்கு கூட்டின்னு வராளாம். அப்படி கூட்டின்னு வரும்பொழுது ஏற்கனவே பேசிய தோழிகள்லாம் பார்த்து, இப்படி நினச்சோமே இவ்வளவு அழகாக இருக்காளே அப்படின்னு சுவாமி மேலே பொறாம கொள்கிறாளாம். அப்போ சுவாமி மேலே கண்ணு போட்டுடும் அப்படின்னு காஞ்சனமாலை வந்து திருஷ்டி போட்டு வைப்பாளாம். அதனால தான் நாங்கள் சுவாமிக்கு அந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான் திருஷ்டி போட்டு வைப்போம். ஏன்னா நம்ம குழந்தைக்கெல்லாம் குளித்தோடனே வீட்டில் குளிப்பாட்டிக்கிட்டோன்னா திருஷ்டி போட்டு வைப்பா, எல்லாம் பார்த்துருப்பேள். அந்த மாதிரி சுவாமி அந்த கல்யாண ரூபரா இந்திரி எழுந்தருளன்றக்கு மட்டும்தான் அந்த கண்ணத்தில் திருஷ்டி போட்டு வைக்கிறது. அப்படி திருஷ்டி போட்டு வச்சு விட்றாளாம் காஞ்சனமாலை. மீனாட்சியோட தோழிலாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாளாம், இந்த மாதிரி சுவாமி இருக்காளே, மீனாட்சி ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி மதுரை எம்பதியே விழா கோலம் பூண்டிருக்கான், அவ்வளவு ஆனந்தமாக கோலாகலமாக 33 கோடி தேவர்களும் இங்கே இருக்காளாம் மதுரையில். அந்த திருக்கல்யாணம் பண்ணுறப்ப சுவாமி வந்து மீனாட்சியை மதுரையில் திருக்கல்யாணம் பண்ணிண்டு அவரே இங்கே அரசாட்சி செய்கிறார். பாண்டிய மன்னனாக சுந்தர பாண்டியனாக மதுரை எம்பதியில் அரசாட்சி செய்கிறார். அப்போ ஏற்பட்ட இந்த திருவிழாவானது 12 நாட்கள் நடைபெறும். முனைவர் VPM சங்கர் தலைமையில் முனைவர் பழனி செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர், VPMM IT பார்க், VPMM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், VPMM பொறியியல் கல்லூரி, VPMM கல்வியியல் கல்லூரி, VPMM ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, VPMM செவிலியர் கல்லூரி, VPMM ஆர்கிடெக்சர் கல்லூரி, VPMM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, VPMM ஏரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக VPMM மெடிக்கல் ஃபவுண்டேஷன்.
எல்லாம் நிறைந்தது, மகளிர் கல்விக்கான சிறந்தது. பிபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி எண் 0453328911111, 0453328911. வாருங்கள் பெண்களை, ஜெயித்து காட்டுவோம். தமிழகத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒரு தல வரலாறு உண்டு. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சைவ சமய பாடல் பெற்ற 14 தலங்களுள் ஒன்றாக விளங்குகின்றது. மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் மேற்கொண்ட அரிய முயற்சியால் சைவ சமயம் மீண்டும் தழைத்தோங்கிய திருத்தலம் மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நாயன்மார்களால் பாடல் பெற்ற புண்ணிய தலமாக விளங்குகிறது. சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றதைத் தொடர்ந்து மதுரைக்கே சிறப்பு சேர்க்கும் திருக்கோயிலை சுற்றியுள்ள 4 மாசி வீதிகளிலும் சுவாமி மற்றும் அம்மன் வீதி உலா வரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சுவாமியும் அம்பாளும் ஊர்வலம் வருகின்றார்கள் என்றால் பரிவார மூர்த்திகளும் படைகளும் இல்லாமலாயிருக்கும். ஊர்வலத்தில் மேள தாளங்களும் மங்கள வாத்தியங்களும் முழங்க முதலாவதாக காளை மாடு மற்றும் யானை அணிவகுத்து வர, அவைகளைத் தொடர்ந்து விநாயகப் பெருமானும் அருள்மிகு சுப்பிரமணியரும் வலம் வருகின்றனர். பின்னர் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரர் வலம் வர, அதன் பின்னால் அருள்மிகு மீனாட்சி அம்மை பவனி வரும் காட்சி பக்தர்கள் மனதை பரவசமடைய செய்யும் வகையில் அமைந்துள்ளது. இறைவனையும் இறைவியையும் தேடி திருக்கோயிலுக்குள் பக்தர்கள் சென்று வழிபடுவது இயல்பு. ஆனால்
மதுரை மாநகரில் சித்திரை பெருவிழா நடைபெறும் 12 நாட்களும் சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மையும் 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களை தேடி வந்து தரிசனம் தருவது இந்த மாநகருக்கே உரிய தனிச்சிறப்பாகும். என் பேர் ஈஸ்வரனுங்க. வருஷம் வருஷம் சித்ரா திருவிழா நடக்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நேற்று சாமி ஊர்வலமெல்லாம் வந்ததுங்க, இன்றைக்கி 2வது நாள். ரொம்ப சிறப்பான அம்சம் சுற்றுலாத்தலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒன்றுங்க. என் பேர் பூமாதேவி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். வருஷம் வருஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நாங்கள் வருவோம். ஊர் வந்து கோயம்புத்தூர். இது 10 வருஷமாக வந்துட்டுருக்குறோங்க, குடும்பத்தோடு தான் வந்துட்டுருக்குறோம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது 2வது திருவிழா, அதனால் மிக சீர் சிறப்பமாக நடக்கும். மீனாட்சியம்மன் நல்ல சீர் சிறப்புடன் கொண்டாடுறாங்க. 4 மண்டபத்தை சுற்றியும் 4 வீதி சுற்றியும் வந்துட்டுருக்குது. நல்ல ஆபரணம் கூட நல்ல கவர்ச்சியாக நல்ல வீதி உலா வந்துட்டுருக்குதுங்க. இது 2வது நாள். நாங்கள் 10 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இன்னும் வருஷம் வருஷம் நாங்கள் குடும்பத்தோடு வருவோம். எம்பெருமானும் அம்பாளும் மாசி வீதிகளில் வலம் வந்து காட்சியளிப்பது நமக்கு கிடைத்த பெரிதற்கு அரிய பெரும் பேர் என பக்தர்களெல்லாம் பக்தி பரவசத்துடன் மாசி வீதிகளில் கூடியிருந்த காட்சி கண்ணை கவரும் வகையில் அமைந்திருந்தது. Thank you.
விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமத்தின் மதுரை சித்திரை திருவிழா. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், விபிஎம் நகர், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி 0453289111, 0456328901.